அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை உள்ளன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜனவரி மாதத்தினுடைய 29ஆம் தேதி தாயாம் திருஅவை நினைத்து மகிழ்கிற புனிதர் அப்போலினாரிஸ் கிளாடியூஸ் என்கின்ற இந்த புனிதர், இவருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்சலின் அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். அப்போலினாரிஸ் வாழ்ந்து வந்த 2ஆம் நூற்றாண்டில் மார்க்குஸ் அரேலியாஸ் என்னும் மன்னன் துருக்கியை ஆண்டு வந்தான். ஒரு சமயம் அவன் அப்போலினாரிஸின் அழகி வந்து, நான் எதிரி நாட்டோடு போர் தொடுக்கப் போகின்றேன், அதனால் நீர் என்னுடைய படைப்போரில் வெற்றி பெற ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அப்போலினாரிஸ் அவரிடம், நான் உனக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் இனி மேலும் நடக்காமல் இருக்க சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்றார். அவனும் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டு போருக்கு சென்றான். அப்போலினாரிஸ் கிறிஸ்தவ மக்களை தன்னோடு சேர்த்து கொண்டு மன்னனின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்தார். போரில் மார்க்குஸ் அரேலியஸுக்கு வெற்றி கிடைத்தது. அதனால் அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை நடவாமல் இருக்க சட்டம் பிறப்பித்தான். அப்போலினாரிஸ் ஒரு ஜப வீரராக இருந்ததினால்தான் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு போரில் மார்க்குஸ் அரேலியஸுக்கு வெற்றி கிடைத்தது என்பதை இதன் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போலினாரிஸ் துருக்கியில் இருக்கின்ற பிரிஜியா என்னும் இடத்திலே பிறந்தார். இவருடைய பெற்றோர் யார், இவருடைய இளமை காலம் எப்படி இருந்தது என்பது பற்றி குறிப்புகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவர் ஹீரோயிலிஸ் என்னும் இடத்தில் 170ஆம் ஆண்டிலிருந்து 180ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் ஆயராக இருந்தார் என்பது பற்றிய குறிப்புகள் இருக்கின்றது. ஆயராக இருந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவ சமயத்திற்கு எதிராக இருந்த தப்பறை கொள்கைகளை மிக கடுமையாக எதிர்த்து வந்தார். இறைவன் இவருக்கு எழுத்து ஆற்றலையும் கொடுத்திருந்தார். அந்த ஆற்றலை கொண்டு யார் யாரெல்லாம் கிறிஸ்தவ மறைக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்து வந்தார். குறிப்பாக யூதர்களுக்கு எதிராக இவர் எழுதிய 2 புத்தகங்களும் வேற்றினத்தாருக்கு எதிராக இவர் எழுதிய 5 புத்தகங்களும் இன்றைக்கும் திரு அவைக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ்யமாக இருந்து வருகின்றது. அப்போலினாரிஸ் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறைய வன்முறைகளும் அடக்குமுறைகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அத்தகைய சூழ்நிலையிலும் அவர் கிறிஸ்தவ விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் கிறிஸ்தவ மறைக்கு எதிராக பேசினார்களோ அவர்களுக்கு எதிராக தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்து கொண்டே வந்தார். இதற்கிடையில் இவர் மன்னர் மார்க்குஸிற்கு ஒரு போரின் போது ஒரு ஜப உதவியை நல்கியதால் மன்னர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எந்த வன்முறையும் நிகழாது என்று ஆணை பிறப்பித்தார். ஆனால் ஏற்கனவே இருந்த சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்ததினால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை குறையவே இல்லை. அப்போலினாரிஸ் இவ்வாறு தொடர்ந்து நிகழ்ந்த வன்முறையில் கொல்லப்பட்டு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியானார். தூய அப்போலினாரிஸின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதை இப்பொழுது சிந்தித்து பார்க்க முன் வருவோம். தூய அப்போலினாரிஸின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கின்ற போது அவர் எந்த அளவுக்கு துணிச்சல் உள்ளவராக இருந்தாரே தவிர வேறு எவருக்கும் அஞ்சாத உள்ளத்தினராய் வாழ்ந்து வந்தார் என்பது நமக்கு புரியும். தூய அப்போலினாரிஸின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று உண்மை அஞ்சா நெஞ்சத்தோடு உரைக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யோசுவா புத்தகம் 1:9 வாசிக்கின்றோம், வீறுகள் துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று விவிலியத்தில் வரும் இறை வார்த்தைகளை இறைவன் யோசுவாவை பார்த்து கூறுவதாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்துத்தான் கூறுகின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அஞ்சா நெஞ்சத்தினராய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மாவீரன் நெப்போலியன் போரிலே சிறைப்பிடிக்கப்பட்டு ஹெலனாத் தீவிலே வைக்கப்பட்டிருந்த போது ஓர் ஆங்கில பத்திரிகை நெப்போலியன் அவமானம் தாங்காமல் அந்த சிறையிலேயே தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றார் என்று எழுதியிருந்தது.
அதற்கு நெப்போலியன், கோழைதான் சாவுக்கு பயந்து தற்கொலை செய்து கொள்வான், நான் கோழை அல்ல வீரன், அதனால் எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் அதனை நான் துணிவுடன் எதிர்கொள்வேன் என்றார். அவர் இவ்வாறு சொன்னதை கேட்டு எல்லாருமே மலைத்து போய் நின்றனர். ஆம், தைரியமும் மன உறுதியும் நம்மிடத்திலே இருக்கின்ற பொழுது நம்மால் எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையும் கூட. ஆகவே தூய அப்போலினாரிஸின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரை போன்று அஞ்சா நெஞ்சத்தோடு இறைவனுக்கு சான்று பகர விழைவோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். நேயர் பெருமக்களே, இந்த புனிதரது வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள இந்த நாளிலே நமக்கு உதவியாயிருந்த பாளையங்குட்டை மறை மாவட்டத்தைச் சார்ந்த தந்தை மறை திரு மரிய அந்தோணிராஜ் அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நேயர்களே, எம்மோடு தொடர்ந்து இணைந்திருந்து ஒவ்வொரு நாளும் திரு அவை நமக்கு தருகின்ற புனிதர்களது வரலாற்றை அறிந்து கொள்வதோடு அதை உள்வாங்கி அசை போட்டு வாழ்வாக்க நாம் துணிவு கொள்வோம், நிறையருள் பெறுவோம். நன்றி.